ஆன்லைன் மர தமிழன் சேனல் மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலமரம். ஆலமரத்துக்கிட்ட தான் இப்போ நம்ம வந்து நிற்கிறோம். ஆலமரம் வந்து ஜென்ரலாக வந்து ஆலம்பழம் வந்து ஆண்மைக்கு ஆண்மை வரத்தை அதிகப்படுத்தும், ஆலம் எழுது வந்து கூந்தல் தைலத்தில் போடுறாங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஆலமரத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மரத்தை பற்றி இந்த மூலிகையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலமரத்தை குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம மருத்துவமாக வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதாவது வந்து இந்த ஆலமரத்துடைய பிசின்னு பார்த்திங்க அப்படின்னா பூமர் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால் குழந்தை பருவத்திலேருந்தே நீங்கள் அந்த பழக்கத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆண்மை குறைவு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரவே வராது. அதே மாதிரி உயிரணுக்கள் குறையுது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வரவே வராது. அந்த பிசினுடைய தன்மை பார்த்திங்க அப்படின்னா ஆண்மையை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையும் வந்து குணமாக்கிற தன்மை வந்து ஆலமரத்துக்கு வந்து இருக்குது. அந்த ஆலம் பட்டைகளையோ இல்லை ஆலம் பிசினையோ குழந்தை பருவத்திலிருந்தே, அதாவது இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியிலிருந்தே பெண்களுக்கு வந்து ஆலம் பிசினை பூமர் மாதிரி கொடுக்குறதோ இல்லை ஆலம் பட்டையுடைய கஷாயங்கள் தர்றதோ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை வளர்ச்சி எண்மையாகட்டும், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பூச்சிகளாகட்டும், இல்லை கர்ப்பப்பையில் சம்மந்தமாக வரக்கூடிய நீர்க்கட்டிகள், அந்த மாதிரி எந்த நோய்களாக இருந்தாலும் கர்ப்பப்பையில் வரக்கூடிய எல்லா நோய்களையும் சரி பண்ணக்கூடிய தன்மை ஆலம் பட்டைக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி ஆழம் விழுது, நம்ம எப்படி வந்து ரோமம் மாதிரி ஆழம் விழுது இருக்கிறதுனால, நம்ம முடிகள் மாதிரி ஆழம் விழுது இருக்கிறதுனால, நம்ம கூந்தல் தைலங்களில் வெறுமனே ஆழம் விழுத பச்சையாக பால் வரும்போது அப்படி தேங்காய் எண்ணெயில் வெட்டி போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தேய்க்கிறதுனால முடி உதிர்வு பிரச்சனை சுத்தமாக ஏற்படவே ஏற்படாது. அந்த தன்மையும் வந்து ஆழம் விழுதுக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆழம் இலை மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. ஆழம் இலையை பார்த்திங்க அப்படின்னா முகங்களில் ஏற்படக்கூடிய இந்த சின்ன அப்படியே பிம்பிள்ஸ் வந்திருக்கும், அதை கிள்ளிட்டு இருப்பாங்க. அந்த கிள்ளனதுனால புள்ளி புள்ளியாக ஆகிட்டு இருக்கும். அதுக்கு அரசன் இலையும் ஆழம் இலையும் பழுத்த இலையாக எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதை அப்ளை பண்ணுறதுனால அந்த புள்ளி புள்ளியாக ஏற்படக்கூடிய தன்மைகள் வந்து மாறும். அது மட்டும் இல்லாத முகப்பருக்கள் வந்து சரியாகும். அந்த தன்மை வந்து ஆழ இலைக்கு வந்து இருக்குது. விதையுடைய தன்மை பார்த்துட்டோம், விழுதுடைய தன்மை பார்த்துட்டோம், பட்டையோட தன்மை பார்த்துட்டோம். அதே போல் வேருடைய தன்மை வந்து இந்த ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பெற்றிருக்கு. அது சம்மந்தமாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஆலம்பழம் எங்கே கிடைச்சாலும் சாப்பிடுங்க. அதில் பூச்சி இருக்கும். அந்த பூச்சிகளுடைய முட்டையோடு நம்ம சாப்பிட்றது தான் நம்ம உடலுக்கு வந்து அதிகமான பலத்தையும் சக்தியும் கொடுக்கும். ஆண்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுன்றது இல்லை, ஆலம்பழத்தை வந்து பெண்களும் சாப்பிட்லாம். ஆலமரத்தை ஆண் பெண் இருவருமே வந்து உணவுகளாகவோ இல்லை மருந்தாகவோ நம்ம வந்து பயன்படுத்தலாம். அந்த விதைகள் வந்து நீங்கள் ஆலம்பழம் வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடி விதை இதுவாக காயாக கிடைக்குது அப்படின்னா அதை கூட்டு வச்சோ இல்லை பொரியல் வச்சோ அந்த மாதிரி உணவு முறைகளாகவும் வந்து நம்ம ஆலம்பழங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய குணங்களுடைய இந்த ஆலமரம் எங்கே கிடைச்சாலும் அதிலிருந்து உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுத்திக்க முடியுமோ அதை வந்து பயன்படுத்தி பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.